வெற்றியை உங்கள் பக்கம் இழுப்பதற்கு உண்டான ஒரு மந்திரம். இந்த மந்திரத்தை இன்று முதல் நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா நீங்கள் தொட்டது அத்தனையும் உங்கள் வீட்டில் நடக்கும். உங்கள் கை ராசியான கையாக நிச்சயமாக இருக்கும். மனுஷன் பண்ணக்கூடிய மிக புத்திசாலித்தனமான வேலை ஒன்றே ஒன்று, அவன் தேடுறத ஒரு மேட்டான இடத்துல, ஆனால் அவன் விழுவதோ ஒரு பெரிய பள்ளம். தேடுவது வெற்றியை, அவனுக்கு கிடைப்பதோ தோல்வியை. ஸோ அவன் நினைப்பு பொழப்பை கெடுக்குது. ஸோ உங்களுக்கும் சொல்கிறேன், நீங்கள் வெற்றியை தேடுறீங்க ஆனால் தோல்வியில் விடுறீங்க. நீங்கள் உங்கள் தோளுக்கு மாலை போடணும், மரியாதை செலுத்தணும், கொஞ்சம் உயர்ந்த வாழ்க்கையை வாழணும்னு நினைக்கிறீங்க, ஆனால் உங்களுக்கும் தோளில் விழுந்தது மாலை இல்லை, அவமானம். இதை எல்லாத்தையும் நீங்கள் சுமக்கணும், இல்லை அப்படி தான் நான் சுமப்பேன் அப்படின்னா யுவர் விஷ். ஆனால் இங்கே சொல்லக்கூடிய அத்தனை விஷயங்களையும் நீங்கள் கேட்டிங்கன்னா நான் சொல்லக்கூடிய அத்தனை விஷயங்களும் 200% நடக்கும். இது சாயப்பா மேலே சத்தியம். ஏன்னா எல்லாத்துக்கும் ஆதாரத்தோடு தான் நான் பேசிகிட்ருக்கேன். அந்த ஆதாரத்தை உங்கள் முன்னாடி நான் உங்கள் கவனத்துக்கு கொண்டு வரேன். ஓம் சாயிரா, ஓம் சாயிரா. சைரா, என் உயிரின் உயிரானவர்களே, சாயப்பாவோட அருளை பெறுவது மட்டும்தான் கொஞ்சம் சிரமம் ஒரு மனுஷனோட வாழ்க்கையில். அவருடைய அருளை மட்டும் நாம அடைஞ்சிட்டோம் அப்படின்னா இந்த உலகத்துல என்ன என்ன விஷயங்கள் எல்லாம் கடினமா இருக்குதோ அது முதலில் எளிமையாக்கப்படும். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் என்ன விஷயங்கள் எல்லாம் உங்களால் செய்ய முடியாது அப்படின்ற ஒரு நிலையில் இந்த கர்மாக்கள் உங்களை அடிமைப்படுத்தி வச்சிருக்குதோ சாயப்பாவோட அருளின் மூலமாக அதை நீங்கள் மிக எளிதில் அதை பெறலாம். அப்போ அவரோட அருளை பெறுவது கடினம். ஸோ எந்த விஷயமா இருந்தாலும் ரொம்ப ஈஸியாக கிடைச்சிடுச்சுன்னா அதில் பெரிய அளவில் வெற்றி இல்லை. ஆனால் அதை போராடி அதை நம்ம பெறும்போது தான் ஒரு பெரிய வெற்றியை நம்ம பெற முடியும். அது படிப்பாக இருக்கட்டும், இல்லை உழைப்பாக இருக்கட்டும், இல்லை விட்டு கொடுக்கக்கூடிய விஷயமா இருக்கட்டும், இதில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே பெரிய வெற்றியை நிச்சயமாக அடைஞ்சிருப்பாங்க. ஏன்னா அதுக்கு காரணம் அவங்களுடைய விடாமுயற்சி, உழைப்பு, சவால்களை எதிர்கொள்ளக்கூடிய அந்த திறன், அதை எதிர்த்து போராடக்கூடிய அந்த குணம், இது எல்லாமே ஒன்று சேர்ந்து அவங்களுடைய வாழ்க்கை பாதையையே மாற்றுது. ஸோ ஆரம்பத்தில் கடினமாக ஆரம்பிக்கக்கூடிய ஒவ்வொரு பயணமும் முடிவில் ஒரு சொர்க்கத்தில் கொண்டு போய் சேர்க்கிற அளவுக்கு நம்ம மனநிலை இருக்குது.
அப்போ அவரோட அருளை பெறுவதற்கு உண்டான விஷயங்களை தான் அன்பே சாயல எல்லா ஆடியோவிலையும் நம்ம பேசியிருக்கோம். நம்ம மனசுல ஆழமான நம்பிக்கை எப்போ வரும் தெரியுமா? என்னைக்கே உங்களால் எதுவுமே முடியாமல் கடவுளால் இது வழங்கப்படுது அப்படின்னு உங்கள் வாழ்க்கையில் தொடர்ந்து நடக்குதோ அப்போ தான் அந்த ஆழமான நம்பிக்கை வரும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு மனுஷன் ஒரு 10வது இல்லை 12வது படிச்சிருக்காங்க. அவங்க ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுறாங்க. அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்ப சூப்பராக செமையாக இருக்கு. மற்றவங்களை விட நல்லா ஒர்க் பண்ணுறாங்க. அடிக்கடி அவருடைய பெயர் தான் அவங்க முதலாளிக்கு தெரியுது. அந்த முதலாளிக்கும் அவரை கூப்பிட்டு பேசணும்னு ஒரு ஆசை. உடனே கூப்பிட்டு வச்சு பேசுகிறாங்க. பேசும்போது இன்னும் நிறைய விஷயங்கள், அந்த ஒர்க்கில் அவர் எவ்வளோ ஆர்வமாக இருக்காரு, இன்னும் எத்தனையோ திட்டங்கள் அவர் மூலமாக அந்த ஓனருக்கு தெரியுது. இப்போ இது மூலமாக என்ன நினைக்கிறாரு ஓனரு, நீ இந்த போஸ்டிங்கில் இருந்தே நீ கம்பெனியை பற்றி இவ்வளோ திங்க் பண்ணுறன்னா, இன்னும் இதை விட அடுத்தடுத்த போஸ்டிங் உனக்கு நான் கொடுத்தா இன்னும் எப்படி திங்க் பண்ணுவேன், இன்னது எப்படி வளர்ப்ப அப்படின்னு. உடனே அடுத்த போஸ்டிங்க்கு வந்து கொடுக்குறாங்க. ஏன்னா 10th ப்ளஸ் 2 அப்படின்னா சில படிப்புக்கு தகுந்த மாதிரி தான் வேலை கடைசி வரைக்கும் எல்லா தொழிலையும் இருக்கும். ஆனால் இங்கே படிப்பை தாண்டி அவருடைய அனுபவம், வாழ்க்கையில் கற்றுக்கிட்ட பாடம், தனக்கு கிடைச்சிருக்கிற வாய்ப்பு மிகப்பெரிய வாய்ப்புன்னு அவர் நினைச்ச விதம், அதன்படி வாழ்ந்த விதம், அதன்படி உழைச்சது, எந்த பிரதிபலனும் இல்லாமல் சம்பளம் கூடவோ குறைவோ ஆனால் முழு மனதோடு நான் உழைக்கிறேன் அப்படின்னு அந்த இடத்த தனக்காக தக்க வச்சுக்கிட்டார் இல்லையா அந்த தொழிலாளி. இதெல்லாம் பார்த்து தான் அந்த முதலாளி வியப்படைந்து அடுத்த ப்ரமோஷனை, ஒரு டிகிரி படித்தவங்களுக்கு என்ன போஸ்டிங்கோ அந்த போஸ்டிங்கில் இவரை உட்கார வச்சு அடகுப்படுத்துகிறாரு. இப்போ அந்த தொழிலாளியோட தாட் எப்படி இருக்கோ கொஞ்சம் கமெண்ட் பண்ணுறீங்களா? கொஞ்சம் சிந்திக்கணும். அந்த தொழிலாளியோட தாட்டு, அவரோட எண்ணம் எப்படி இருக்கும் அப்படின்னா, நாம் நல்லா உழைச்சதால் இன்றைக்கு முதலாளி நம்மளை சரி சமமாக உட்கார வச்சே பேசுகிறாரு. அப்போ இந்த உழைப்பின் மூலமாக தான் இது நடந்துச்சு அப்படின்ற நம்பிக்கை அவருக்கு அங்கே வரும். அந்த நம்பிக்கை அவர் வர்றதுக்கு அவர் கடினமாக உழைச்சார். அதே போல் சாயப்பாவோட அருளை பெறணும் அப்படின்னா நம்பிக்கையோட உங்கள் வாழ்க்கையை நீங்க வாழணும். இதுல பல தரப்பட்ட விஷயங்கள் எல்லாமே நடக்கும். உங்களுக்கு எதிராக பல சங்கடங்கள் நிச்சயமா வரும், பல பல தோல்விகளும் நிச்சயமா வரும். உங்க உடல் ஆரோக்கியமும் மன ஆரோக்கியமும் சில நேரத்தில் கெட்டும் போகலாம். அப்போ அதை தாண்டின ஒரு நம்பிக்கை உங்க வாழ்க்கையில இருந்துச்சு அப்படின்னா, அந்த நம்பிக்கைக்கு தரக்கூடிய வெற்றி ஆரம்பிச்சிடுச்சுனாவே உங்கள் வாழ்க்கையில் ஒரு விஷயத்தை நீங்கள் 100க்கு 100 புரிஞ்சுப்பீங்க. என்னன்னா, அவருடைய அருளின் மூலமாக என்னோட வாழ்க்கை அடுத்தடுத்த இடத்துக்கு போகுது. நான் அடிக்கடி சிந்திச்சு பார்ப்பேன், நம்ம உழைச்சதால இப்படி கிடைச்சிருக்கா, இல்லை கடவுளோட அருளால் இப்படி கிடைச்சிருக்கா? ஏன்னா எனக்கு இருக்கக்கூடிய அந்த உண்மை அனுபவத்தை உங்கள் மனசில் நான் விதைக்கணும்னு நினைக்கிறேன்.
இல்லை நான் கற்றுக்கிட்டு தான் வருவேன், எனக்குன்னு ஒரு நம்பிக்கை ஏற்படுத்துகிற வரைக்கும் நான் நம்ப மாட்டேன் அப்படின்னா உங்கள் காலத்தை நீங்கள் வீணாக்குறீங்கன்னு அர்த்தம். எனக்கு ஏற்பட்ட அனுபவத்தை உங்களுக்கு ஏற்பட்டதாக நினச்சி நீங்கள் அங்கே இருந்து பயணத்தை தொடங்கினா நல்லா இருக்குமா நல்லா இருக்காதா? ஒரு 500 கிலோமீட்டர் பயணம் செய்யக்கூடிய நீங்கள் உங்களுக்காக ஒரு 250 கிலோமீட்டர் ஒருத்தவங்க ட்ராவல் பண்ணி மீதி இருக்கிற 250 கிலோமீட்டரை மட்டும் நீங்கள் ட்ராவல் பண்ணுங்கன்னு ஒரு பேச்சுக்கு சொன்னாங்கன்னா 100 பேர் இல்லை 10 பேர் இல்லை இல்லை 500 கிலோமீட்டர் நான் பயணத்தை மேற்கொள்கிறேன். ஏன்னா அவங்க பயணம் மேற்கொள்ளும் போது அவங்களுக்கு இருக்கக்கூடிய சந்தோஷத்துக்காக சொல்லுவாங்க. மீதி இருக்கக்கூடியவங்க இல்லைப்பா நீ பாதி தூரம் வா, மீதி பாதி தூரம் நான் போகிறேன், எனக்கு நீ பாதி தூரத்தை குறைச்சிட்டேன், அப்போ அந்த தூரத்தை நான் வேறு ஏதாவது ஆரோக்கியமான விஷயத்துக்கு நான் அதை செலவு பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி அவங்க செய்வாங்க. அப்போ உங்கள் வாழ்க்கையில் இன்னும் நீண்ட பயணத்தை என்னுடைய அனுபவத்தின் மூலமாக உங்களுக்கு அந்த பயணத்தை நான் குறைக்க விரும்புகிறேன். ரெண்டாவது, ஏன் அளவுக்கு நீங்கள் கஷ்டப்பட வேண்டாம், அதுக்கு பதிலாக வேறு ஏதாவது ஆரோக்கியமான விஷயத்தை கையில் எடுங்க. ஒரு சாராம் சொல்லக்கூடிய ஒரு பதிலை எனக்கு டக்குனு இப்போ ஞாபகம் வருது. ஏன்னா நிறைய ஆடியோ வருதால, 1-2 ஆடியோ வருதுன்னா அதை டக்குன்னு நம்ம பாருங்கள் சாராம் அவங்க அப்படி சொன்னாங்க இப்படி சொன்னாங்கன்னு சொல்லலாம். ரெண்டாவது, எனக்கு அதில் விருப்பம் இல்லை, இங்கே எனக்கு இந்த நடந்திருக்குது அது நடந்திருக்குதுன்னு ப்ரூஃபை காட்டி அன்பை சாயில் ஒரு கூட்டத்தை சேர்க்கறதுக்கு நான் விரும்பலை. அப்போ அவங்க சொன்னது ஒன்றே ஒன்று தான், உங்கள் அனுபவம் ஏன் அனுபவமாக நினச்சதால் என் வாழ்க்கை கொஞ்சம் ஈஸியாச்சு, இப்போ நான் வெற்றி அடைஞ்சிட்ருக்கேன். அந்த ஒரு வார்த்தை எப்பயோ சொன்னது, ரீசெண்டாக கூட இல்லை, எப்பயோ சொன்னது. அதுக்கப்புறம் அந்த மாதிரியான ஒரு வார்த்தை கூட இங்கே அன்பே சாயில் வரல. அதாவது எல்லாரும் என்ன சொல்கிறீங்கன்னா, ஆடியோ நல்லாயிருக்கு, நல்லா பேசுகிறீங்க, சாயப்பா வந்து எனக்கு கேட்ட பதிலை கொடுத்துருக்காரு, ஓகே இது சந்தோஷம். ஏன்னா எந்தெந்த வகையிலலாம் சந்தோஷம் இருக்குதோ அந்த சந்தோஷத்தெல்லாம் பெருக்கிக் கொள்வது தான் மனுஷனுடைய இயல்பு. ஆனால் அதை தாண்டி அந்த சாய்ராம் சொன்னது தான் ஞாபகத்துக்கு வருது. உங்களோட வாழ்க்கை பயணத்தை என்னுடைய வாழ்க்கை பயணமா, உங்கள் அனுபவத்தை என்னுடைய அனுபவமா நினச்சி நான் வாழ்க்கையில் என் பயணத்தை தொடங்கினேன். அதனால் கொஞ்சம் பொறுப்பாக கொஞ்சம் கவனமாக என் வாழ்க்கையில் சாதிக்க வேண்டிய விஷயத்தை நான் இப்போ சாதிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னாங்க. அது மிகப்பெரிய ஒரு புத்திசாலித்தனம். அப்போ எனக்கு ஏற்பட்ட அடி, எனக்கு ஏற்பட்ட வலி, எனக்கு ஏற்பட்ட மனக்கசப்பு, எனக்கு ஏற்பட்ட சங்கடம், இது எல்லாம் உங்களுக்கும் இருக்கு. என்னை விடவே உங்களுக்கு அதிகமாக இருக்கலாம், இல்லை என்னை விட உங்களுக்கு குறைவாக இருக்கலாம். ஆனால் என்னுடைய அனுபவத்தை ஏற்றுக்கோங்க. நான் இந்த பூஜை பண்ணதால் நான் மாறினேன், நான் கையில் ஏதாவது கயிறு இல்லை கம்பி கட்டினதால் நான் எப்படி இருக்கேன் அப்படி இருக்கேன்னு நான் சொல்லலை. மன ரீதியாக மாற்ற வந்த சக்தி தான் சாயப்பா. ஏன்னா அவர் மூட நம்பிக்கையை வெறுக்கிறாரு பல இடத்துல, அதில் ஒன்று தான் இந்த விரதம். விரதத்தோட தான் குருவை தேடி வரணும்னு யார் சொன்னா அப்படின்னு இவர் அவரோட பக்தர்கிட்ட கேட்குறாங்க. அப்போ இந்த பக்தர் சொல்கிறாங்க, இல்லை வியாழக்கிழமைக்கு விரதம் இருந்தால் குருவோட அருளை பெறலாம் அப்படின்னு பெரியவங்க சொன்னதால் இன்றைக்கி குரு உங்களுக்காக நான் இந்த விரதத்தை இருக்கிறேன், அதனால் நான் சாப்பிட போகலை அப்படின்னு ஒரு நிகழ்வில் ஒரு விஷயமான இது நடக்குது. அப்போ அவர் சொன்னார், பட்டினியோட என்ன நீ வணங்காத, வைத்த காய போட்டு என்னை வணங்காத, ஏன்னா உன்னுடைய ஒட்டுமொத்த ஞாபகமும் ஏன் மேலே இருக்காது, உனக்கு பசிக்குதேன்னு சொல்லி அந்த பசி மேலே தான் இருக்கும். எவ்வளோ அழகான விஷயத்தை சொல்லியிருக்கார் பாருங்க, அற்புதமான விஷயம். அதனால் அதை பற்றி நம்ம கவலைப்பட வேண்டிய வேலையே இல்லை.
அப்போ மூட நம்பிக்கையை பற்றி நான் இங்கே பேச வரல. என் வாழ்க்கையில் நடந்த விஷயத்தை தான் நான் பேச வந்தேன். ஸோ சாயப்பாவுக்கு வணங்குறதற்கு முன்னாடியும் நான் உழைச்சேன், சாயப்பா வந்ததுக்கு அப்புறமும் நான் உழைச்சேன். ஏன் அந்த உழைப்பை கடவுள் ஏற்றுக்கலை, இந்த உழைப்பை ஏன் கடவுள் ஏற்றுக்கிட்டாரு? இதெல்லாம் எனக்குள்ளே ஏற்பட்ட கேள்விகள். அப்போ ஒரு தெய்வீக அருள் எனக்கு கிடைக்கல, ஒரு தெய்வீக அருள் சக்தி என்னை வழி நடத்தலை. ஆனால் இப்போவோ நிச்சயமாக அந்த தெய்வீக சக்தி வழி நடத்துது. என்னோடய ஐம்புலன்கள் அத்தனையும் கடவுள் சிந்தனையோட தொடர்பில் இருக்குது. ஆனாலும் நான் சாமியாரோ சன்னியாசியோ இல்லை யோகியோ இல்லை, நானும் நார்மலான ஒருத்தந்தான். அப்போ வாழ்க்கையில் ப்ராக்டிக்கல் லைஃப்பில் இருந்தே நம்ம கடவுளோட அருளை பெற்று நாம் உழைச்சி நம்ம குடும்பத்தை காப்பாற்றலாம். மிகப்பெரிய சக்தியும் மிகப்பெரிய ஆயுதமும் சாயப்பா நமக்குள்ளே கொடுத்துருக்காருன்னா அது எவ்வளோ பெரிய விஷயமாக இருக்குன்றதை யோசிச்சு பாருங்கள். ஸோ எங்கேயும் எதையும் தேடி போக வேண்டாம், எல்லாம் நமக்குள்ளே இருக்குது. இப்போ எப்படி ஸ்விக்கி ஜொமேட்டோ நம்ம ஆர்டர் அதுக்கு முன்னாடி ஹோட்டல் போய் வாங்கிட்டு வரணும், இல்லை ஹோட்டலில் போய் சாப்பிடணும். ஆனால் இப்போவோ ஜஸ்ட் ஆர்டர் பண்ணி நம்ம பாட்டுக்கும் நம்ம வேலை பார்த்தா கரெக்டாக ஆஃப் அன் அவரில் சூடான சுவையான ஃபுட்டு வீடு தேடி வருது. அப்போ எல்லாமே வெளியில் தேட வேண்டாம். கடவுளோட அருள் பெற்றவர்கள் இல்லை பெறப்போகிறவர்கள் எதையுமே தேட வேண்டாம். உங்கள் வேலையை எந்த இடத்துல ஆரம்பிச்சிங்களோ எந்த இடத்துல முடிச்சிங்களோ அங்கேயே தொடங்குங்க. இங்கே அது கிடைக்கும் அங்கே இது கிடைக்கும் அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னு இன்னைக்கு வரைக்கும் யாராவது ஃபாலோ பண்ணிங்கன்னா இப்போ வரைக்கும் உங்களுக்கு கடவுளுடைய அருள் சாயப்பாவோட அருள் இன்னமும் கிடைக்கலன்னு அர்த்தம். இது கிடைக்கிறது ஒன்றும் பெரிய விஷயமே கிடையாது. உங்கள் மனசு எங்கே இருக்குதோ உங்கள் புத்தி எங்கே இருக்குதோ அங்கே தான் உங்கள் வாழ்க்கை. அப்போ உங்கள் மனசையும் புத்தியையும் நீங்கள் வேறு எங்கேயோ அடகு வச்சுக்கிட்டு இங்கே தேடிக்கிட்டு இருக்கீங்க. அப்போ இதுவே உங்களுக்கு பெரிய முரண்பாடு மூட்டையாக இருக்குது. இதில் இருந்து நீங்கள் எப்படி தக்க வச்சுப்பீங்க? அப்போ உங்கள் வாழ்க்கையில் இனிமே அடியோட சில விஷயத்தை நிறுத்திட்டு பல விஷயத்தை செய்வதற்கு முயற்சிகள் பண்ணுங்கள். தெய்வீக அருள் தெய்வீக சிந்தனை எல்லா மனுஷனுக்கும் உண்டு. ஒரு கெட்டவன் ஒரு மோசமானவன் கூட திருந்துவான். அந்த திருந்துவதற்கு உண்டான அத்தனை வழிகளும் இங்கே நிச்சயமாக இருக்குது. அப்போ அந்த அருளும் சக்தியும் தேடி எங்கேயும் தேடி போயிட்டு உங்கள் நேரத்தை காலத்தை வீணாக்கிக்க வேண்டாம். நீங்கள் இருக்கிற இடத்துல அந்த சக்தி உங்களை வழி நடத்தும். எப்போ நீங்கள் உங்கள் நிலையை உணர்ந்து அந்த நிலையில் வாழ்ந்து கடைசி வரைக்கும் அதை பின்தொடர்கிறீங்களோ அப்போவே உங்களோட தெய்வீக அருள் உங்களை விட்டுட்டு எங்கேயும் எப்பையும் போகாதுன்னு அர்த்தம். அதனால் இதை எல்லாத்தையும் நீங்கள் செய்வீங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. அதனால் தொடர்ந்து என் வாழ்க்கையில் போராட்டம் தோல்வி அப்படின்னா இது நிச்சயமாக கடவுள் கொடுத்த தோல்வியோ கர்மா கொடுத்த தோல்வியோ 100% கிடையாது. நீங்களாக ஏற்படுத்திக்கிட்ட ஒரு தோல்வி. அதாவது இன்னும் சிம்பிளாக சொல்லணும்னா ஒரு இருட்டு திசையை நோக்கி நீங்கள் போகிறீங்க. போனதுக்கப்புறம் நான் இருட்டில் வந்துட்டேன் அப்படின்னு நீங்கள் எப்படி சொல்கிறீங்களோ அதே போல தான். ஸோ இருட்டான திசையில் நீங்கள் போனதால் அந்த இருட்டான இடத்துக்கு நீங்கள் போய் சேர்ந்தீங்க. அப்போ இருட்டில் உட்காந்துக்கிட்டு நான் இருட்டில் இருக்கேன் இருட்டில் இருக்கேன்னா உங்களை யார் அந்த இடத்துக்கு போக சொன்னா? நேற்று நைட்டு கூட நம்ம ஒரு வீடியோ கொடுத்துருந்தோம். ஷீரடியில் தான் கடவுள் இருக்காருன்னு
அந்த ஒரு பிம்பத்தை நீங்க உடைச்சே ஆகணும். ஏன்னா எல்லாருடைய வாழ்க்கையிலையும் எல்லாமே நினைச்ச மாதிரி நடக்காது. நம்ம மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, இது நடந்துச்சுன்னா என் வாழ்க்கையில் நல்லா இருக்கும் அப்படின்னு. அப்போ ஷீரடிக்கு போயிட்டு வந்தவங்க வாழ்க்கை ஓஹோன்னு இருக்குதா? நான் போக வேணும்னு என்கரேஜ் பண்ணலை, போக வேண்டாம்னு சொல்லலை. ஆனால் உண்மையாக புரிஞ்சுக்காம, தேவையில்லாமல் காசை செலவு பண்ணாமல் எதை தேடுறீங்களோ அது உங்களுக்குள்ளே இருக்குதுன்னு நினச்சி உங்கள் வாழ்க்கையை இன்னமும் எளிமையாக்க விரும்புங்கன்னு சொல்கிறேன். உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்கணும்? இன்னும் சிம்பிளிசிட்டி பண்ணணும். அந்த சிம்பிளிசிட்டி உங்கள் வாழ்க்கையை உயர்த்தும். இல்லைனா கடைசி வரைக்கும் நீங்கள் வெளியிலேயே தேடிக்கிட்டு இருப்பீங்க. ஆனால் நீங்கள் போகிற பாதை பண்ணும். ஸோ தேடுதல் என்னவோ பிரம்மாண்டம், ஆனால் போய் சேரக்கூடிய இடமோ வெறும் பண்ணும். இதுதான் ஒரு பெரிய பிரச்சனையாக இங்கே எல்லாருக்குமே அமையுது. அதாவது லெஃப்டில் சில பேர் பார்த்தீங்கன்னா பைக்கில் போகும்போது லெஃப்டில் இண்டிகேட்டர் போட்டு ரைட்டில் போவாங்க, அப்போ பின்னாடி வரவன் மோதுவான். ஸோ யா, ஓட்டுறவனுக்கும் பிரச்சனை, பின்னாடி வரவனுக்கும் பிரச்சனை. அப்போ நீங்கள் தேடுவது என்னவோ சாயப்பாவை தேடுறீங்க, ஆனால் நீங்கள் கண்டெடுப்பதோ என்னமோ ஒரு பெரிய பள்ளம். அப்போ வந்து உடனே என்ன பண்ணுறீங்க? சாயப்பா என்னை காப்பாற்றலன்னு சொல்கிறீங்க. இதுதான் பெரிய பிரச்சனைங்க. அப்போ இது எல்லாத்தையும் உணரணும் தானே? இதை எல்லாத்தையும் உணர்ந்துட்டா நம்ம வாழ்க்கையில் நிச்சயமாக வெற்றி பெறுவோம் தானே? ஸோ தேடுவது என்னமோ மேடு, ஆனால் விழுவது என்னவோ பள்ளம். அப்போ இந்த நினைப்பு தான் பொழப்பை கெடுக்குதுன்னு பெரியவங்க சொல்லுவாங்க. கேட்டிருக்கீங்களா? தான் வந்து அதை பண்ணால் இது நடக்கும், இதை பண்ணால் அது நடக்கும், ஆனால் நடக்காமல் போகுதே. அதாவது ஒரு விஷயம் நம்ம பண்ணால் அது நடக்காதுன்னு தெரிஞ்சும் அது பண்ணாதான் என் வாழ்க்கை மாறும் அப்படின்னு சில பேர் பெரிய ஒரு கற்பனையை வச்சுருப்பாங்க. அதை வந்து எதுக்கு பயன்படும்னா, மற்றவங்க கிட்ட சொல்கிறதுக்கு வேணால் பயன்படும். ஆனால் வாழ்க்கையில் வெற்றி அடைய துளி அளவு கூட அது நிச்சயமாக பயன் தராது. இதுதான் பெரியவங்க சொல்லுவாங்க, நினைப்பு தான் உனக்கு பொழப்பை கெடுக்குதுடா அப்படின்னு. ஸோ சின்ன சின்ன விஷயத்தை நாம் செய்து நாம் நம்மளை உற்சாகப்படுத்திக்கணும். ஒன்றும் இல்லை, இப்போ ரீசெண்டாக உங்களுக்கு தெரியும், நம்ம வந்து சாயப்பாவோட பிளஸ்ஸிங்கில் உங்களோட அன்பினால் நம்ம வந்து ஒரு கார் வாங்கியிருக்கோம். அந்த காரு கூட நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன், 2 லட்சத்துக்கு உள்ளதான் நான் வாங்கணும். அந்த காரை பொத்தி பொத்தி வச்சிருக்கணும், அவங்க மாதிரி ஆள்கிட்ட தான் நான் வாங்கணும் அப்படின்னு. ஸோ இதை நான் 2-3 பேர்கிட்ட சொல்லும்போது என்னை பார்த்து சிரித்தாங்க. மாடலும் நான் நினச்ச மாதிரி, அதுக்குள்ள ரேட்டும் நான் நினச்ச மாதிரி, அப்போ எத்தனை கிலோமீட்டர் ஓடி இருக்கணும் அப்படின்றத நான் நினச்ச மாதிரி, இந்த 3 டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை நான் வைக்கும்போது எல்லாருமே கொஞ்சம் மறைச்சி பார்த்தாங்க. ஏன்னா அவங்ககிட்ட இந்த மாதிரி இதில் தான் நான் தேட சொல்லியிருந்தேன். நம்ம அன்பே சாயில் கூட ஒரு 4-5 பேர்கிட்ட வந்து விஷ்ணு சாய் வந்து பேசியிருந்தாங்க. அப்போ வந்து நம்ம இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் சொன்னதால என்னமோ தெரில, அது கிடைக்கல. அப்புறம் விஸ்வசாய் வந்து ஓஎல்எக்ஸில் போய் பார்த்து செக் பண்ணும்போது இந்த வண்டி இருந்தது. அப்போ என்கிட்ட, இந்த வண்டியை பார்த்தா நிச்சயமாக நம்ம எடுத்துடுவோம் அப்படின்னார். சரி, எது மாதிரி வண்டி அப்படின்னு பார்த்தா, இதை பார்க்கும்போதே அப்படி கண்ணில் ஒட்டுற மாதிரி இருந்துச்சு. ஃபைனலாக கேட்டு பார்த்து அதே மாதிரி கன்சல்ட்டிங்கில் எடுக்கக்கூடாதுன்னு முடிவு பண்ணோம். ஸோ கன்சல்ட்டிங் வேண்டாம் அப்படின்னு நம்ம முடிவு பண்ணோம். ஏன்னா கன்சல்ட்டிங் எப்படி இருக்கும்னு எல்லாருக்குமே ஓரளவுக்கு தெரியும், அதனால் வேண்டாம். அப்போ வந்து நான் 2-3 தடவை கேட்டேன், இது கஷ்டப்பட்டது நேராக வாங்குறதானே? ஆமாம், கஸ்டமர் தான் அப்படி. அப்புறம் ஃபோன்லாம் பண்ணி எல்லாம் பேசி ஓகே பண்ணதுக்கப்புறம் காரோட ரேட்டு 1,90,000 ரூபா. ஸோ அப்போ வரைக்கும் நான் தனிப்பட்ட ஒரு பர்சன் தான் விற்கிறாருன்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். அப்புறம்தான் சரி காரை பார்க்கலாம், அதாவது இந்த கார் கூட ஃபைனல் சாய்ஸ் தான்,
அதுக்கப்புறம் விஷ்ணுவும் கண்ணனும் போயிட்டு சர்ச் பண்ணாங்க ஓ எல்லா இடத்துலையும் நம்ம கேட்குற மாடல் மாதிரி. அப்போ வந்து இந்த கார் வந்து எடுக்கிற மாதிரி இருந்துச்சு, ஆனால் அது அப்படியே வந்து விட்டுட்டோம். ஏன்னா இன்னும் கொஞ்சம் ஏதோ குறையுமான்னு கேட்கும்போது அந்த சைட்லேருந்து பதில் இல்லை. சரி வேறு எதாவது தேடலாமேன்னு பார்க்கும்போது வேறு எதுவுமே நம்மளோட பட்ஜெட்டை தாண்டி நின்றுச்சு. 240, 250, அது 240,000, 250,000. இதெல்லாம் ஏன் சொல்கிறேன்னா கடவுளோட அருள் எப்படி நமக்கு கிடைக்குதுன்றத சொல்கிறேன். ஸோ இங்கே வந்து என்னமோ சொல்லுவாங்க, கொஞ்சோண்டு இடத்துலையே நிறைய விளைச்சல் அப்படின்வாங்க, அது போல தான் இங்கே. ஏன்னா அந்தளவுக்கு நம்ம உழைக்கணும் அவரோட அருளை பெறணும். ஸோ ஃபைனலாக பிஸ்னஸாக சொல்கிறாங்க, எல்லாம் பார்த்தாச்சு 240, 260, 270 இந்த ரேஞ்சில் தான் இருக்குது அப்படின்னு. நான் என்ன சொன்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் ரெண்டு பேரும் போயிட்டு வாங்க, என் பட்ஜெட்டுக்குள்ளே இந்த பட்ஜெட்டுக்குள்ளே தேவை, அந்த பட்ஜெட்டுக்குள்ளே இருந்துச்சுன்னா நான் கன்ஃபார்ம் பண்ணுறேன் அப்படின்னு. ஏன்னா காரை பற்றி நமக்கு ஒன்றும் தெரியாது. ஸோ கண்ணன்னா அவர் கார் வந்து வச்சுருக்காரு, அவருக்கு தெரியுன்றதுக்காக இந்த மாதிரி நம்ம பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ ஃபைனலி நம்ம பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி எதுவுமே இல்லை, எல்லாம் வந்து 2.5, 3, 4, 5 இந்த ரேஞ்சில் தான் போயிட்டு இருந்தது. ஆனால் நம்மளும் அந்த ரெண்டுக்குள்ளே தான் அப்படின்றது ரொம்ப தெளிவாக இருந்தோம். ஃபைனலாக விஷ்ணு சாஹிப் வந்து அந்த காரை ஒரு வேளை பார்த்துட்டோமா அப்படின்னு, இல்லை அதுதான் ரெஸ்பான்ஸ் சரியில்லைல்ல, வேண்டாம், ஃபஸ்ட்டு நமக்கு ரெஸ்பான்ஸ் சரியில்லைன்னா அது வந்து ஏதோ தடங்கள் இருக்கிற மாதிரி இருக்க வேண்டாம் அப்படின்னு, இல்லை இல்லை பார்த்துடலாமே ஒரு வார்த்தை, இவர் கிட்ட தான் வந்துட்டோம், சரி ஓகே போய் பாருங்கள் அப்படின்னு போன உடனே இந்த காரை பார்த்த உடனே வண்டியில் ஒரு சின்ன ஸ்க்ராட்ச் கூட இல்லை. காரை வந்து நல்லா பக்காவாக ஸ்போர்ட்ஸ் கார் மாதிரி அசம்பிள் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை ஃபிட் பண்ணதுக்கு உண்டான சார்ஜே 100,000 ரூபா இருக்கும். ஸோ காரோட விலை வந்து 190 சொல்கிறாங்க, என்ன பண்ணலாம் அப்படின்னும்போது அப்புறம் ஃபைனலாக உட்காந்து பேசி, ஓகேங்க நான் நாளைக்கு காலைல வரேன்னு சொல்லி அன்றைக்கு நைட்டு நான் வந்து அந்த சம்மந்தப்பட்ட பர்சன்ட்டை நான் பேசி ஃபைனலாக எவ்வளோ அப்படின்னு 186 முடிஞ்சுது. இது சாய பசஞ்ச மிகப்பெரிய அற்புதம். சரி அந்த காருக்கு பேர் வைக்கணுமே சொல்லி நேற்று தான் நான் யோசிச்சேன். ஏன்னா அது வந்து விஸ்வசா இது இந்த மெயின் டைமில் வந்து விஸ்வசா டிரைவிங் ஸ்கூலில் போய்ட்டு நல்லா பக்காவாக சூப்பராக லேர்ன் பண்ணிட்டாங்க. இவர் லேர்ன் பண்ணிட்டு எனக்கு கற்றுக் கொடுக்கணும். ஏன்னா நமக்கு டைமிங் பிரச்சனை இருக்குது, நமக்கு வந்து உலகமே தூங்கும்போது தான் நாம் முடிச்சிட்ருக்கிற மாதிரி. ஸோ எல்லா வேலையும் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் ஒரு 10, 10:30 மேலே தான் நமக்கு கொஞ்சம் டைம் அவைலபிளாக இருக்கும் நைட் டைம் அப்படின்னு. அதனால் என்ன பிளான் பண்ணுன்னா, நீ முதல்ல போய் கற்றுக்கோ, நீ கற்றுக்கிட்டு எனக்கு சொல்லிக் கொடு. இப்போ என்னென்னா அவர் போய் கற்றுக்கிட்டாரு, கற்றுக்கிட்டு எனக்கு சொல்லிக் கொடுத்தாரு. சொல்லிக் கொடுக்கும்போது நான் வந்து ஒரு 20 நிமிஷம் கார் ஓட்டினேன். அதுக்கப்புறம் போகலாம், இதுக்கு பிற நீ ஓட்டு அப்படின், இல்லை இல்லை நீங்களே ஓட்டுங்க, இல்லை இல்லை இப்போ நான் கற்றுக்கிட்ட வரைக்கும் எனக்கு அந்த நம்பிக்கை இருக்குது. அப்போ இதுக்கு மேலே நான் ஓட்டும்போது ஏடாகுளமாக என்னால் சரியாக பிக்கப் பண்ண முடியல, ஓட்ட முடியலன்னா என்னோடய நம்பிக்கை கொஞ்சம் கெட்டு போயிடும். அதனால் அந்த சிறு சிறு நம்பிக்கை தான் எனக்கு தேவை. அந்த நம்பிக்கையில் தான் நான் உற்சாகத்தை அடைய முடியும். ரெண்டாவது எனக்கு ஒரு பெரிய கான்ஃபிடென்ட்டும் கிடைக்கும் அப்படின்னு. இதை நான் சொன்னேன் இல்லையா, சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட நாம் பெறக்கூடிய வெற்றி இது கடவுளினாலையும் என்னுடைய உழைப்பினாலையும் கிடைத்த வெற்றி அப்படின்னு நாம் நினைப்பதற்கு தகுந்த மாதிரி அந்த வெற்றியை நம்ம பக்கம் இழுக்கணும். நாம் வெற்றி பக்கம் ஓடக்கூடாது. உலகத்தில் இருக்கிற அத்தனை மனுஷங்களும் அங்கே தான் ஓடுறாங்க, வெற்றி இல்லை. ஆனால் வெற்றியை நம்ம பக்கம் இழுக்கணும்னா முதல்ல சின்ன சின்ன விஷயத்துக்கு அந்த வெற்றி பெறுவது அவசியம். அப்போ தான் அந்த கான்ஃபிடென்ட் இருக்கும். அன்றைக்கி நான் வந்து 20 நிமிஷம் கார் ஓட்டினேன். அடுத்தது 2 நாள் கழித்து விஷயம் சொன்னாங்க, தினமும் ஓட்டணும் இல்லாட்டி மறந்துடுவேன், இல்லை இல்லை பரவாயில்ல அந்த 20 நிமிஷம் நான் நுணுக்கமாக ஓட்டினேன். ஸோ எனக்கு கான்ஃபிடென்ட். அப்போ மறுபடியும் 3வது நாள் நம்ம அப்பார்ட்மெண்ட்டில் இருந்து வாக்கிங் போகிறது வரைக்கும் நான் தான் அந்த காரை வந்து டிரைவ் பண்ணேன். ஸோ 1-2 மிஸ்டேக்ஸ், பட் அது வந்து திருத்திக்கலாம், அது பிரச்சனை கிடையாது. ஸோ 3 தடவை ஓட்டியாச்சு, நோ இஷ்யூஸ். ஓரளவுக்கு ஒரு 30% டிராஃபிக் இருக்கிற அளவுக்கு அந்த இடத்துல நம்ம வந்து ஓட்டியாச்சு. ஸோ அதுக்கு காருக்கு பேரும் வச்சாச்சு ராக்கி.
ஏன்னா அந்த கேஜிஎஃப் படம் வந்து அந்த ஸ்டைலிஷ்ஷு அது எல்லாமே ரொம்ப பிடிச்ச மாதிரி இருந்ததால் டக்குன்னு பேர் வந்து அதுக்கு ராக்கின்னு பேரையும் வச்சாச்சு. ஏன்னா கடவுள் கொடுத்த விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நம்ம நேசிக்கணும். எங்கிட்ட கூட நிறைய பேர் சொன்னாங்க, ஏன் பழைய காரு புதுக்காரு வாங்கலாம்ல, இது புதுக்காருன்னே இது புதுக்காரோ பழைய காரோ, ஆனால் எனக்காக சாயப்பா கொடுக்கப்பட்டது, எனக்காக அவர் தேடி கண்டுபிடிச்சி என் பட்ஜெட்டுக்குள்ளே கொடுத்துருக்காரு. அப்போ நான் இதை வந்து எப்படி புதுக்காரன்னு சொல்ல முடியாது, பழைய காருன்னு சொல்ல முடியாது, ஒரே கார் வேணால் சொல்லலாம், சாயப்பாவால் கொடுக்கப்பட்ட கார் இதான் நிச்சயம். இல்லை எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, நாம் அவரோட அருளை பெறுவது மட்டும்தான் கஷ்டம், ஆனால் ஒன்ஸ் நாம் அதை வாங்கிட்டோம் அப்படின்னா நடப்பது எல்லாமே சுகமே. உங்கள் வாழ்க்கையில் அத்தனையுமே நீங்கள் ஜெயிக்கலாம். இந்த மாதிரியான விஷயத்தை சாய்ப்பா வந்து ரொம்ப தெல்ல தெளிவாக கொடுத்துருக்காங்கன்னும் போது அதில் இருக்கக்கூடிய விஷயங்கள் அத்தனையும் நமக்கு மெய்சில் இருக்கும் வண்ணமாக இருக்குது. அதனால தான் சொல்கிறேன், அந்த ஆரம்பத்தில் கடவுளோட அருளை தேடுவது ரொம்ப கஷ்டம். ஏன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம மனநிலை எல்லாமே டோட்டலாக நிறையா சேஞ்சஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ திடீர்னு கடவுள் இருக்கிறதுன்னு சொல்லும், திடீர்னு கடவுள் இல்லைன்னு சொல்லும். அப்போ சின்ன சின்ன வெற்றிகள் மூலமாக நாம் கடவுள் இருக்காருன்ற ஒரு விஷயத்தை நம்ம மனசு நம்பும். ரெண்டாவது, எங்கேயோ கிடைக்கிற வெற்றி நம்ம திசையை நோக்கி வருவதற்கு உண்டான வழிகளையும் செய்தால் உங்கள் வாழ்க்கையில் சகல நல்ல விஷயங்களும் நடந்தே தீரும்னு சொல்லி இந்த ஆடியோவை நான் முடிக்கிறேன். ஜெய் சாய்ராம். சாயிரா.